இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, பல ஜேபிஜி படங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அளவில் வரணும். இது பார்த்திங்கன்னா இதோட அளவு வந்து 10, 17, 16, 51 இருக்குது. அதெல்லாம் ஒரே மாதிரி வரத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கேன். அது என்னன்னா 1400 × 21/40, அந்த அளவில் வந்து எல்லா படத்தையும் நீ மாற்றி ஒரே அளவாக கொடுன்னு சொல்லி இந்த கட்டளையை கொடுத்துருக்கேன். இது கன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு கட்டளையோட அது நிரூபிக்கிறதுக்கு ஏற்கனவே படப்பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து எல்லா இடத்தையும் விட்டு மாற்றிடுச்சு. க்ராப்டுன்னு வந்துடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. மாற்றிட்டு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இது எதுக்காக இது மாதிரி ஒரே அளவில் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், 1400 2000 நடுவில் பாருங்கள், 1400 2140. அதேமாரி எல்லா படமும் மாறி இருக்கான்னு பார்ப்போம். சரி, இதை ஒன்று திறந்து பார்ப்போம். அதுவும் 1400, இது 34வது படம், 1400 2140 மேலே இருக்கு சொல்கிற முதல் வரியில் படிங்க. இதையும் பார்ப்போம். அந்த மாதிரி 9வது கோப்பு எப்போ இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா 1400 2100 ஒரே அளவாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் உருவாக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இது செஞ்சுருக்கேன். நன்றி.